ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கான ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போயிருச்சுனாலோ இல்லை திருடு போயிருச்சுனாலோ அந்த ஏடிஎம் கார்டை உடனே ஆன்லைனில் எப்படி பிளாக் பண்ணலாம், இன்கேஸ் தொலைஞ்சு போன ஏடிஎம் கார்டு மறுபடியும் கிடச்சிருச்சு அப்படின்னா பிளாக் பண்ண அந்த ஏடிஎம் கார்டை ஆன்லைன்லேயே அன்பிளாக் பண்ணலாமா, இந்த மாதிரியான டீடைல்ஸ் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அக்கௌண்ட்டுக்கான எம்பின் அல்லது யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யோனோ எஸ்பிஐ மொபைல் அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ரிக்வஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சர்வீஸ் ரிக்வஸ்ட்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் எமர்ஜென்சி கேட்டகரியிலேயே கொடுத்துருப்பாங்க மேனேஜ் பின், பிளாக் கார்டு, பிளாக் ஏடிஎம், டெபிட் கார்டு. இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி உங்களுடைய ஏடிஎம் கார்டை நீங்கள் பிளாக் பண்ணலாம். இல்லை அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏடிஎம், டெபிட் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இன்டர்நெட் பேங்கிங்கினுடைய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏடிஎம், டெபிட் கார்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனான பிளாக் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஏடிஎம் கார்டை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லா கார்டையும் மொத்தமாக பிளாக் பண்ணுறதுக்கு பிளாக் ஆல் கார்ட்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை பர்டிகுலராக ஏதாவது ஒரு கார்டை மட்டும் பிளாக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் செலக்ட் அக்கௌண்ட் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செலக்ட் கார்டு டு பிளாக் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருக்கும் பட்சத்தில் அந்த கார்டு நம்பர் மட்டும்தான் இதில் டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட ஏடிஎம் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லா கார்டுமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் எந்த கார்டை பிளாக் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கார்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிளாக் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டெம்ப்ரவரி, ரெண்டாவதாக பர்மனண்ட். இந்த கார்டை டெம்ப்ரவரியாக நீங்கள் பிளாக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த கார்டை நீங்கள் விரும்பும் பட்சத்தில் அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி அன்பிளாக் பண்ண முடியாது. நியரஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பிரான்ச்சை விசிட் பண்ணி தான் அந்த கார்டை நீங்கள் அன்பிளாக் பண்ணி மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுவே நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனான பெர்மனண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த கார்டை பிளாக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த கார்டை அன்பிளாக் பண்ண முடியாது. ஒரு புதிய ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணி தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த டைப்பில் உங்களுடைய கார்டை பிளாக் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு நீங்கள் டெம்ப்ரரியாக செலக்ட் பண்ணியிருக்க பட்சத்தில் டெம்ப்ரரியாக பிளாக் ஆகும். அதுவே நீங்கள் பெர்மனண்ட் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெர்மனண்ட்டாகவே உங்களுடைய கார்டு பிளாக் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிட்டாலோ இல்லை திருடு போயிட்டாலோ அதை உடனே ஆன்லைன்லேயே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.